குரு மூன்றிலே குரு கேளப்பா குருபதியும் மூன்றில் ஏற கெடுதி மெத்த செய்வனடா வேந்தன் தானும் ஆளப்பா அகத்திலே களவு போகும் அப்பனே அரிட்டமடா சிசுவுக்குத்தானே கூறப்பா குவலயங்கள் எல்லாம் ஆண்ட குற்றமிலா காந்தாரி மகனும் வானும் வீழப்பா வீமன் கை எதையினாலே விழுந்தானே மலை போலே சாய்ந்தான் சொல்லு. அதாவது கேளப்பா குருபதியும் மூன்றில் ஏற குரு பகவான் மூன்றில் ஏற கெடுதி மெத்த செய்வரடா நல்லது செய்யவே மாட்டா கெட்டது மட்டும்தான் செய்வான் மூன்றாம் இடத்திலே குரு இருந்தா ஆளப்பா அகத்திலே களவு போகும் மனையில் களவு போகும் வீட்டில் திருட வந்து திருடிட்டு போவான் வீட்டில் எனக்கு வீட்டில் ஒன்றுமே இல்லை திருடுறதுக்கு ஒன்றுமே இல்லை பண்டை பாத்திரம் குண்டாண்டெல்லாம் திருட்டி போயிருவாயா பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன் வீட்டில் உள்ள பந்த பாத்திரங்கள்லாம் திருடி போயிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. உலகெல்லாம் ஆண்ட ஒரு வகையான குற்றம் இல்லாத காந்தாரியின் மகனான துரியோதனன் அதாவது காந்தாரி மகன் துரியோதனன் பீமன் தன் கதையாலே மடிந்து மலை போல சாய்ந்தார். பீமன் அவனை எங்க அடிச்சான் காந்தாரி மகனை தொடையிலே அடிச்சு கொன்னான். அப்போ அவன் துரியோதனனுக்கு மூன்றாம் இடத்திலே குரு இருந்ததாக சொல்லப்படுகிறது. துரியோதனனுக்கு மூன்றாம் இடத்திலே குரு இருக்குது அப்படின்னு சொல்லி கதை வருது. இந்த குரு மூணுல இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா சகோதரன் சொத்து பங்கு வழக்கு. சகோதரனுக்கு மூணாம் இடத்திலேயே குரு இருக்கிறவன் சகோதரனுக்கு சொத்து கொடுக்க மாட்டான் தானே எல்லாம் ஆட்டை போட்டுருவான். மூன்றாம் இடத்திலேயே குரு இருக்கிறவனுக்கு சொத்து பங்கு லக்னத்திலே சூரியன் இருக்கிறதுக்கும் சொத்து பங்கு வழக்கு சகோதரனுடைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவனுக்கு துரியோதனுக்கு மூன்றாம் இடத்திலே குரு இருந்தனால அந்த சொத்து பங்கு சகோதர பங்கத்தில் வந்து அதனால ஏற்பட்ட பிரச்சனைகளால் பீமனால் வகை தொகையாக மாண்டி விட்டான். ஒரு வகையான குற்றம் இல்லாத அவனை வந்து குற்றம் இல்லாதவன்னு சொல்லி புலிப்பாணி கூறுறாரு. குற்றம் இருக்கத்தான் செய்யுது. அவனுடைய பக்கம் பார்த்தா அவனுடைய நியாயம் பாண்டவர் பக்கம் பார்த்தா அவனுடைய நியாயம். அதனால் வந்து மூன்றாம் இடத்திலே குரு இருக்கும் போது உயிருக்கு கண்டம் உயிருக்கு கண்டம் சொத்து பங்கு வழக்கு. மூணாம் இடத்துல குரு கோச்சாரத்தில் வரும்போது சகோதரன் கேட்டால் அப்படி நைஸாக விட்டு கொடுத்துடணும் இல்லைன்னா ஒரு ஆறு மாதம் கழித்து பார்த்துக்கலாம். அப்புறம் குரு நான்காம் இடத்துக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நான்காம் இடத்துக்கு வர்றது அவ்வளோ யோகம் இல்லை அப்படியே கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டு போகிறது தான் புத்திசாலிக்கு